காரைக்கால் மாவட்ட திமுக அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான AMH நாஜிம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது புதுச்சேரி மாநில பட்ஜெட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள வியாபாரிகள், பொதுமக்கள், ஏழை எளிய கூலிய தொழிலாளர்களுக்கு எந்த ஒரு திட்டமும் அறிவிக்கப்படவில்லை. மக்கள் வரலாறு காணாத அளவிற்கு பாதிக்கப்பட்டுள்ள இந்த நேரத்தில் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள மக்களுக்கும் வியாபாரத்தை இழந்துள்ள வியாபாரிகளுக்கும் அறிவிப்பு எதுவும் இல்லாதது எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்துள்ளது. மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கான எங்களது எதிர்ப்பை பலமுறை திமுக சார்பில் தெரிவித்துள்ளோம். அது குறித்த முக்கியமானதொரு அறிவிப்பும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்படவில்லை. காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் கொரோனா சிறப்பு வார்டு அமைந்துள்ளது. அங்கு கொரோனா நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் பிற நோயாளிகள் அங்கு செல்ல அச்சப்படுகின்றனர். எனவே காரைக்காலில் கொரோனா மருத்துவமனையாக விநாயக மிஷன் மருத்துவமனையை அறிவிக்க வேண்டும். இது குறித்து எங்களது திமுக எம்எல்ஏ கீதா ஆனந்தன் எழுத்துப்பூர்வமாக முதலமைச்சரிடம் கடிதம் கொடுத்துள்ளார். காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை கொரோனா வார்டில் போதிய வசதி இல்லை, அதுவே நோயை பரப்பிவிடுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. டாக்டர்கள் அச்சத்தில் உள்ளனர். அங்கு பணியாற்றுபவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக சொன்னாலும் கூட அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக தெரியவில்லை. எனவே கொரோனா நோயாளிகள் கண்டறியப்பட்டால் அவர்களை வீட்டிலேயே தனிமைப்படுத்தி மருத்துவரை அனுப்பி சிகிச்சை அளிக்கலாம். மாஸ்க் அணியாதவர்கள் ஹெல்மெட் அணியாதவர்களிடம் வசூலிக்கும் தொகையை இதற்காக செலவு செய்து கொள்ளலாம் என்று ஆலோசனை தெரிவித்தார். காரைக்கால் டைம்ஸ் ஆன்லைன் நியூஸ் சேனலுக்காக சத்யபிரியா. இந்த புதுச்சேரி மாநில பட்ஜெட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பலதரப்பு மக்களுக்கு நல்ல அறிவிப்பு வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். அது போன்ற கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கும், சாதாரண பொதுமக்களுக்கும், ஏழை எளிய கூலி தொழிலாளிகளுக்கும் எந்தவிதமான ஒரு நல்ல திட்டமும் அறிவிக்கப்படவில்லை. சாதாரணமாக தானே புயல், அது தொடர்பான எத்தனையோ புயலெல்லாம் வந்திருக்கிறது. அப்படி வருகிற போதெல்லாம் ஒரு பட்ஜெட் போட்டால் அது தானே பட்ஜெட் என்றதெல்லாம் நாம் கிண்டடித்து பேசுகின்ற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் இந்த கொரோனா என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் இருக்கும்போது ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மக்கள் பெருமளவு வரலாறு காணாத அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அது போன்ற பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கக்கூடிய மக்களுக்கு, வியாபாரங்களை இழந்து நிற்கக்கூடிய வியாபாரிகளுக்கு, இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அறிவிப்பு எதுவும் இல்லாத எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தருகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நம்முடைய எலக்ட்ரிசிட்டி மின்துறையை தனியார் மயமாக்குவது குறித்தான எதிர்ப்பை நாங்கள் பலமுறை திராவிடமன்ற சார்பிலே சொல்லியிருக்கின்றோம். முதலமைச்சர்களும் அதற்கான அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். அதுபோன்ற ஒரு அறிவிப்பு மிக முக்கியமான இந்த பட்ஜெட்டில் வரலங்கிறது எங்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துகிறது. எனவே முதலமைச்சர் அவர்கள் அந்த அறிவிப்பை அதற்கான உரைக்கான பதில் அளிக்கிற போது அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். காரைக்கால் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இந்த கோவிட் பேஷண்ட் என்று சொல்லக்கூடிய அவருடைய எண்ணிக்கை, பாசிட்டிவ் கேசஸ் கொஞ்சம் அதிகமாகிறது, பிறகு குறைகிறது, ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே இது போன்ற காலகட்டங்களில் அதிகமாக வரக்கூடிய காலகட்டங்களும் இருக்கலாம். எதிர்காலத்தில் எதையும் எதிர்பார்த்து தான் இப்போது நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். அப்படி பார்க்குற போது நம்முடைய கொரோனா ஹாஸ்பிட்டல் என்று சொல்லக்கூடிய நிலையில் அந்த வார்டு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய அரசு பொது மருத்துவமனையில் தான் இருக்குது. இந்த பொது மருத்துவமனையில் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகள், உள்நோயாளிகள், அதாவது கொரோனாவால் பாதிக்கப்பட்ட அந்த நோயாளிகள் இருக்கின்ற போது என்ன பிரச்சனை என்று கேட்டிங்கன்னா, அது முதல்ல அந்த காரைக்கால் மருத்துவமனை ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியான்னு சொல்லக்கூடிய வீடுகளை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. அது மட்டும் அல்லாமல் அங்கே காரைக்காலில் வந்து வெள்ளி எக்யூப்ட் ஹாஸ்பிட்டல் என்று கேட்டால், எத்தனையோ தனியார் மருத்துவமனைகள் இருந்தாலும் கூட வெள்ளி எக்யூப்ட் ஹாஸ்பிட்டல் என்று சொன்னால் அரசு பொது மருத்துவமனை மட்டும்தான். ஆனால் இப்பொழுது அங்கே கொரோனா பேஷண்ட் இருக்கக்கூடிய காரணத்தால் இங்கே இருக்கக்கூடிய மற்ற நோயாளிகள் ஆஸ்பத்திரிக்கு செல்கிறதுக்கு அச்சப்படுறாங்க, மருத்துவமனை செல்வதற்கு அச்சப்படுறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது அவர்கள் ஒரு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு ஓபி பேஷண்ட்டுடைய எண்ணிக்கை கூட பெருமளவில் குறைந்திருக்கிறது. டாக்டர்களும் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கே இப்போ பணியாற்றக்கூடியவர்களும் பாதுகாப்பாக இருப்பதாக சொன்னாலும் கூட எனக்கு அவ்வளவு பாதுகாப்பாக தெரியவில்லை. எனவே உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முதலமைச்சர் அவர்களிடத்தில் கலந்து பேசி காரைக்காலுடைய கொரோனா ஹாஸ்பிட்டலாக விநாயக மிஷன் மருத்துவமனையை நீங்கள் டிக்ளேர் செய்யணும். ஏன்னா ஏற்கனவே மத்திய அரசாங்கத்துடைய வழிகாட்டுதலே இருக்குது. ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகள் குறிப்பிட்ட இடங்களை நமக்கு தர வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு வழிகாட்டல் நமக்கு இருக்கிறது. எனவே இதை குறித்து எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர், தலைமைச் செயலக உறுப்பினர் கீதா ஆனந்தன் அவர்களை முதலமைச்சரிடத்திலே நான் அணுகி பேச சொல்லியிருந்தோம். அவரும் இன்று காலையில் முதலமைச்சரிடத்தில் எழுத்துப்பூர்வமாக தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் அவர்களும் செயலர் அழைத்து பேசி இது குறித்து நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். எனவே மாவட்ட ஆட்சியிடத்திலும் இது குறித்து நான் 2-3 தினங்களுக்கு முன்பாக விரிவாக பேசியிருக்கிறேன். இதெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது இந்த கொரோனா அந்த நோயாளிகள் வந்துவிட்டால் அவர்களுக்கு வந்து பாசிட்டிவ் வந்து எல்லாருமே நம்ம ஹாஸ்பிட்டல் தான் வைக்கிறோம். இங்கே எத்தனையோ பேர் வந்தாலும் அங்கே போதிய அளவுக்கு வசதி இல்லை, போதிய அளவுக்கு மற்ற சலுகைகள் அங்கே இல்லை. அதனால் அதுவே பிறருக்கு நோய் வந்துவிடும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கின்றது.
எனவே இது போன்ற ஒரு நோயாளிகள் கண்டறியப்பட்டால் அவர்கள் இல்லத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் கூட ஹோம் குவாரண்டைன் செய்து கொண்டு வீட்டிலேயே தனிமைப்படுத்தி கொண்டு அதற்கு நீங்கள் மருத்துவரை அனுப்பி கூட நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அதற்குரிய கட்டணத்தை வாங்கலாம். இந்த மாஸ்க் வாங்குறதுலையும் ஹெல்மெட் போடுறதுலையும் வாங்குற காசை இது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு மற்றவர்களுக்கு இப்போ என்னை போட்டவர்கள் என்று சொன்னால் சில வசதிகளை எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இன்றைக்கு எல்லோருக்குமே அந்த நிலை வந்துவிட்டது. அப்படி பார்க்கும்போது மருத்துவமனையில் இருப்பது இப்போ ஒரு வாரம் பத்து நாள் இருப்பது என்பது அது எவ்வளோ கஷ்டங்கிறது நம்மளால் உணர முடியாது. இது போன்ற ஒரு மாற்று சிந்தனையும் மாவட்ட ஆட்சியில் கொண்டு வரணும். இது குறித்து நான் அவர் இடத்துல நான் விரிவாக பேசியிருக்கிறேன். அவரும் இதையெல்லாம் கவனம் செலுத்தி செய்வார் என்று நான் நம்புகிறேன்.